அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று அநேக கிறிஸ்தவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற வேதாகம வார்த்தைகளின் அர்த்தங்களைத்தான் பார்க்க போகிறோம். ஜெனிப்பிக்கப்படுதல் என்றால் என்ன? சங்கீதம் 2:7 தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இந்த வசனத்தில் உள்ள ஜெனிப்பித்தேன் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? இதேபோல் 1 பேதுரு 1:4, யாக்கோபு 1:18 மற்றும் 1 பேதுரு 1:23 வசனங்களிலும் ஜெனிப்பித்தல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வசனங்களை எல்லாம் படித்து பார்க்கும் பொழுது ஜெனிப்பிக்கப்படுதல் என்ற வார்த்தை மறுபிறப்பின் அனுபவத்தை குறிக்கிறது. புதிதாக பிறப்பதையல்ல, ஏற்கனவே பிறந்த பாவிகளான நம்மை மீண்டும் ஆவிக்குரிய ரீதியில் புது சிருஷ்டியாக உருவாக்கப்படுவதை குறிக்கிறது. அதாவது பழைய மனுஷனை களைந்து புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல மாற்றுவது, ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றுவது, கீழான நிலையிலிருந்து மேலான நிலைக்கு மாற்றுவது. இங்கே பிதா கிறிஸ்துவை நமக்காக தேவன் என்ற மேலான நிலையிலிருந்து மனிதன் என்ற நிலைக்கு அவரை மாற்றுகிறார். இந்த நிலை மாற்றத்தை தான் ஜெனிப்பித்தல் என்ற வார்த்தை சுட்டி காண்பிக்கிறது. ஆங்கிலத்தில் பிகாட்டன் என்று வாசிக்கிறோமே, பிதா குமாரனை பெற்றெடுக்கவில்லை, மாறாக குமாரன் என்ற ஸ்தானத்தை அவருக்கு அளிக்கிறார். எதற்கு? நம்மை ரட்சிப்பதற்கு. தேவனாக இருந்த கிறிஸ்து பிதாவுக்கு தேவ குமாரனாக மனுஷகுமாரனாக மாற்றப்பட்டார். அடுத்ததாக கொலோசையர் 1:15 வாசிப்போம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரும் ஆனவர். இந்த வசனத்தில் முந்தின பேருமானவர் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னவென்று பார்ப்போம். ஆங்கிலத்தில் FIRSTBORN என்று வாசிக்கிறோம். FIRSTBORN என்று கொடுக்கப்பட்டிருப்பதால் அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவை சிருஷ்டிக்கப்பட்ட ஒருவராக எண்ணுகிறார்கள். எபிரேயர் 1:6 முதற்பேறு என்ற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையில் இன்கார்னேஷன், அதாவது தேவன் மனிதனாக அவதரித்ததையே கூறுகிறது. எனவே இந்த வார்த்தையை நேரடி அர்த்தம் கொள்ளாமல் உபமானமாகவே பயன்படுத்தப்பட வேண்டும். அதே போல உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது என்று வெளிப்படுத்தல் 3:14 வசனத்தில் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதி என்று இயேசுவை குறிப்பிடுகிறார். தேவனுடைய சிருஷ்டிகளுக்கெல்லாம், அதாவது எல்லா சிருஷ்டிகளும் உருவாக்கப்படுவதற்கு முன்னமே, உலகங்கள் உண்டாக்கப்படுவதற்கு முன்னமே இயேசு குமாரனாக மாற தம்மை ஒப்பு கொடுத்ததைத்தான் இவ்வசனம் குறிக்கிறது. என கண்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தேவன் என்று வேதம் கூறுகிறது. இதன் அடிப்படையில் வைத்துதான் நாம் மற்ற வசனங்களை படிக்க வேண்டும். எனவே ஜெனிப்பிக்கப்படுதல், முந்தின பேருமானவர் மற்றும் ஆதி என்ற வார்த்தைகளுக்கு தவறான விளக்கத்தை கொடுத்து அவைகளை கிறிஸ்து தேவன் அல்ல சிருஷ்டிக்கப்பட்டவர் என்பதை நிரூபிக்க பயன்படுத்தாமல் உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்பதற்காகவே போடப்பட்ட இரட்சிப்பின் திட்டத்தின் அடிப்படையில் படித்தால் காரியங்கள் விளங்கும், தெளிவு பிறக்கும், மீட்பு சாத்தியமாகும். அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தை தேவன் நம் அனைவருக்கும் தருவாராக. ஆமேன்.